தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலயுமே இப்போ வசூல் வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 நாள்ல 150 கோடி வசூல் பண்ணி சாதனை பண்ணிருக்கு. ஓகே, மாஸ்டர் படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சதுனால இந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி மாஸ்டர் படத்தை ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா டப் செஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ரிலீஸ் செய்யப்பட்ட எல்லா இடத்திலயுமே மாஸ்டர் படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இதனால மாஸ்டர் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் படத்தோட ஹிந்தி ரீமேக்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு ரித்திக் ரோஷன் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதையும் தாண்டி வில்லன் கேரக்டர்ல யாரு நடிக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதே ஒரு எதிர்பார்ப்புல தான் நானும் இருந்தேன். கடைசியில ஹிந்திலையும் வில்லன் கேரக்டர்ல நம்ம விஜய் சேதுபதி தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ ரித்திக் ரோஷன் ஹீரோ, விஜய் சேதுபதி வில்லன், வேற லெவல்ல மாஸ்டர் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாங்க. ஓகே, மாஸ்டர் படத்தோட ஹிந்தி ரீமேக் ரைட்ஸ் யாரு வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன திரையில பிக் பாஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்க எண்டமால் ஷைன் அப்படிங்கிற கம்பெனி தான் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே நண்பா, தளபதியோட கேரக்டர்ல ஹிந்தி சினிமா துறையில உச்ச நட்சத்திரமா இருக்க நடிகரான ரித்திக் ரோஷன் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.